இந்த எஃபெக்ட் நீங்க நிறைய இடத்துல பாத்திருப்பீங்க, மேகசின்ஸ்ல, ஈவன் நியூஸ் பேப்பர்ஸ்ல கூட வந்திருக்கும். ஒரு கேரக்டர் இருப்பாங்க, அவங்களோட தலைக்கு பின்னாடி அந்த டைட்டில பிளேஸ் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம போட்டோஷாப் டியூட்டோரியல் அது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி தரப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க எடிட் பண்ணணும்னு நினைக்கிற இமேஜை போட்டோஷாப்ல ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த லேயர் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா அந்த இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா இன்னொரு காப்பி ரெடி ஆகிடும். இந்த இமேஜில் இருக்கிற இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் இன்புட் கொடுப்போம். ஹாப்பினஸ் HAPPINESS கண்ட்ரோல் ஏ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் கலர் ஒயிட் கொடுத்துருவோம். இப்போ டெக்ஸ்ட் கலர் ஒயிட் ஆயிடுச்சு. மூவ் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு எங்கே வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்குவோம். ஸோ இது ஓகே நன்றி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து அந்த பொண்ணோட தலைக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி எஃபெக்ட் கொண்டு வரணும். அதுதான் நம்மளோட மோட்டிவ். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த டெக்ஸ்ட் லேயரை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த ரெண்டு ஒரிஜினல் லேயர் அண்ட் டூப்ளிகேட் லேயர் நடுவில் விட்டிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் லேயர் இப்போ மறைஞ்சிரும். இப்போ அந்த டெக்ஸ்ட் லேயரை அந்த பொண்ணோட தலைக்கு பின்னாடி வர மாதிரி இருக்கணும். அதுதான் நம்மளோட மோட்டோ. ஸோ இந்த ஸ்டெப்பை கவனமாக பாருங்கள். இந்த டூப்ளிகேட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு பாலிகான் லேசர் டூல், இந்த டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் ஜூமிங் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பொண்ணோட இந்த தலையை மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணி அந்த ஏரியாவை தவிர மற்ற எல்லா ஏரியாவையும் எரேஸ் பண்ண போகிறேன். அதாவது இப்போ டூப்ளிகேட் லேயர்னு டூப்ளிகேட் லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இங்கே ஜாயின் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஏரியா இப்போ செலக்ட் ஆயிரும். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் இதுவும் ரொம்ப ஈஸி தான். லேயரில் போயிட்டு ஆட் லேயர் மாஸ்கில் ரிவீல் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன ஆகுதுன்ட்டு. நான் செலக்ட் பண்ண ஏரியா மட்டும் விட்டுட்டு அந்த டாப் லேயரில் இருக்க மற்ற எல்லா ஏரியாவையும் எரேஸ் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதாங்க, நமக்கு வேணுங்கிற இமேஜ் இப்போ கிடைச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் என்னோட ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திஸ் இஸ் சுபாஷ் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம்.